It's the day of Eid, celebrate and see the Ummah together as family. Oh, it's the day of Eid, celebrate and see the Sunnah. எல்லாருக்கும் இறைவனுக்கு அல் ஹிதாயா ட்ரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வி. இந்த உலகத்துல ஒரு மனிதனால 40 நாட்கள் சாப்பிடாம இருக்க முடியும், 4 நாட்கள் தண்ணி குடிக்காம இருக்க முடியும். ஆனா யோசிச்சு பாருங்களேன், 4 நிமிடம் கூட மூச்சு விடுவதற்கு காற்று இல்லாம நம்மளால இருக்க முடியாது, அப்படிதானே? ஒரு பௌத்த துறவி ஒருத்தர் இருக்கார். அவரை சந்திப்பதற்காக ஒரு இளவரசி போகிறாங்க. அந்த இளவரசிக்கு அந்த பௌத்த துறவியை ரொம்ப பிடிக்கும். அவர் செய்யக்கூடிய, அவர் சொல்லக்கூடிய போதனைகள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அட்மையர் ஆயிருக்காங்க. போய் அந்த பௌத்த துறவி கிட்ட இப்படி கேட்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை என்கிட்ட கொடுங்க, எங்களுடைய தலைமுறை, எங்களுடைய வாரிசு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அந்த பொருளை நாங்க பொக்கிஷமா வச்சு பாதுகாப்போம், ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ அதுக்கு அந்த பௌத்த துறவி வந்து அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருவோட்டை அவங்க கிட்ட கொடுக்குற, ரொம்ப மகிழ்ச்சியோட அதை வாங்கிட்டு அதற்கு பகரமா அந்த இளவரசி என்ன பண்றாங்க, தங்கத்தால் ஆன திருவோட்டை பரிசா கொடுக்குறாங்க. இது தூரத்துல இருந்து ஒரு திருடம் பாக்குறான், எப்படியும் அந்த தங்க திருவோட்டை திருடணும்னு முடிவு பண்றான். இப்போ பௌத்த துறவி அது தங்க திருவோடா இருந்தா என்ன, தகர திருவோடா இருந்தா என்ன, திருவோடுதான் அப்படிங்கறதுக்காக அதை வாங்கி வச்சுக்கிறாரு. திருட அந்த பௌத்த துறவிக்கு பின்னாடியே போய்கிட்டே இருக்கிறான், எப்படியும் அதை திருடணுங்கிறதுக்காக. ஒரு இரவு நேரம் ஒரு மண்டபத்துல பௌத்த துறவி தூங்குறாரு. இவன் பக்கத்திலே வந்து படுக்கிறான். இவன் இந்த தங்க திருவோட்டை திருடுறதுக்கு தான் வந்திருக்கிறான் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அந்த துறவி என்ன பண்றாரு, அந்த திருவோட்டை அவன் பக்கத்திலே கொண்டு போய் வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறார். அந்த செயல் அவனுடைய மனசுல ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுது. எப்படி ஒரு மனுஷனால இப்படி இருக்க முடியும், தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே பொருளும் தனக்கு தேவையில்லை அப்படின்னு எப்படி அவங்களால யோசிக்க முடியுது, நம்மளாலலாம் அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த துறவிட்ட கேக்குறான், எப்படி இது உங்களால முடியுது, என்னால முடியுமா அப்படின்னு கேட்கும் போது அதற்கு அந்த துறவி இப்படி சொல்லுகிறார், நிச்சயம் முடியும், உன்னாலையும் இந்த நிலைக்கு வர முடியும் அப்படின்னு. இப்ப அந்த திருட சொல்றான், அது எப்படி முடியும், இந்த ஊர்ல நான் திருடாத வீடே கிடையாது, என்ன மாதிரி திருடி சொத்து சேர்த்தனவங்க இந்த உலகத்துல எந்த திருடனுமே இருக்க முடியாது, அப்பேற்பட்ட திருடன் தான் நான், எப்படி உங்களுடைய நிலைமைக்கு எப்படி நான் வர முடியும் அப்படின்னு கேட்கும் போது அதற்கு அந்த துறவி இப்படி சொல்றார், அப்படி அல்ல, ஒரு பெரிய கொகைக்குள்ள, ஒரு பாலடைஞ்ச கொகை, பல வருஷமா அங்க வெளிச்சமே இல்லாத கொகையா இருந்தாலும் கூட அங்க போய் நம்ம ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைக்கும் போது அந்த கொகை முழுக்க வெளிச்சம் வருதா இல்லையா, அதே மாதிரி தான் நீ எவ்வளவு பெரிய திருடனாக இருந்தாலும் சரி, திருந்தனும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ மனசுக்குள்ள வருதோ அப்பவே நீ தூய்மையானவனாக மாறி விடுகிறாய் அப்படின்னு அந்த துறவி சொல்ற. அது அவனுடைய மனசுல தாக்கத்தை ஏற்படுது. நான் நினைச்சேன் நீங்க வந்து திருடாத, முதல்ல திருடாம இரு, அப்பதான் உனக்கு சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நான் இவ்வளவு அழகா வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, வேற ஏதாவது அறிவுரை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு அந்த துறவி இப்படி சொல்றார், எப்பயாவது நீ திருட போகும்போது கள்ளசாவி போடும்போது மூச்சு விடுவே இல்லையா, அந்த மூச்சை நிதானமாக உணர்ந்து பார், கள்ளசாவி போடும்போது அதை உணர்ந்து பார், ஒரு பெரிய தங்க பெட்டியை திறக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட மூச்சு காற்ற நிதானமாக உணர்ந்து பார், இதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுற. ஒரு மாசம் ஆகுது. ஒரு மாசத்துக்கு அப்புறம் திருட அந்த துறவியை தேடாத இடமே இல்லை, தேடி போகிறான். எப்படியோ ஒரு வகையில பார்த்து சாஷ்டாங்கமா போய் அந்த துறவி காலில் விழுகிறான், உங்களை ஏன் இது இத்தனை நாளைக்கு முன்னாடி பார்க்காம இருந்திருக்க கூடாது, உங்களை முன்னாடியே நான் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான். ஒரு மாசம் ஆச்சு, இப்ப வரைக்கும் என்னால ஒரு வீட்டுல கூட திருட முடியல, திருடணும்னு நான் போகும்போது என் கையெல்லாம் நடுங்குகிறது, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சாவிய, கள்ள சாவிய போடுறதுக்கு முன்னாடி என்னுடைய மூச்சு காத்த நான் உணர்ந்து பார்த்தேன், அப்படி நான் உணர்கிற பொழுது அது என்னை தப்பு செய்ய விட மாட்டேங்குது, என்னுடைய கையெல்லாம் நடுங்குகிறது, இனிமேல் நான் இந்த திருட்டு தொழிலே விட்டுறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த துறவி கிட்ட சொல்லிட்டு போகிறோம். இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு செயலை நாம செய்யறதாக இருந்தாலும் சரி, நிதானமாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது நமக்கு புரியும். இன்றைக்கு பரவலாக பெற்றோர்கள்லாம் புலம்பக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய குழந்தை கவனமே இல்லாம இருக்கிறாங்க, ஒரு கான்சென்ட்ரேஷனே எங்களுடைய குழந்தைகளுக்கு இருக்க மாட்டேங்குது,
எதையுமே முழுமையாக பார்க்கறது இல்லை. ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ஒரு டிவி சேனல் அவனால பார்க்க முடிய மாட்டேங்குது, மாத்திக்கிட்டே இருக்கிறான். ஆன்லைன் கிளாஸ்ல ஆசிரியர் நடத்தக்கூடிய பாடத்தை முழுமையா உட்கார்ந்து அவங்களால கவனிக்க முடியல. ஸ்கூல் போய்கிட்டு இருக்கும் போது இதை நான் கவனிக்கல, இப்ப கூட இருக்கும் போதுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு புலம்பக்கூடிய பெற்றோர்களை நம்ம சமீபத்துல பாக்குறோம். எதனால இப்படி நடக்குது அப்படின்னா, ஆய்வுகள் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு முன்னாடி உங்களுடைய காலத்துல எல்லாம் ஆப்ஷன்ஸே கிடையாது இல்லையா, இதுதான் பார்க்கணும், வேற வேற விஷயங்கள் கிடையாது. தூர்தர்ஷன்னா தூர்தர்ஷன்ல போடக்கூடிய ஒரு ஒரு படம், அதை தான் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா வெளியில போய் விளையாடுறதுதான் உங்க காலத்துல, ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கே நிறைய விஷயங்கள் இருக்கு, அதனால ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால கான்சென்ட்ரேஷனே இல்லாம போகுது. ஒரு வீடியோ பாக்குறோம், பிடிக்கல அப்படின்னு சொன்னா ஃபார்வர்ட் பண்றோம், அல்லது வேற வீடியோவை பாக்குறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை அப்படிதான், ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை இல்லையா. நீங்க சோகமா இருக்கும்போது சந்தோஷமான ஒரு பாட்டு ஓடனா கூட அதைத்தான் நீங்க கேட்டாங்க, வேற வழி கிடையாது. ஆக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நிதானமாக எங்களால யோசிக்க முடியறதில்லை, அதான் இங்க சிக்கலை. ஆய்வுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ அல்லது ஏதாவது எண்கள் எதா இருந்தாலும் சரி, நம்ம பார்த்த உடனே 18 வினாடிகள் அது நம்முடைய மனசுல பதிஞ்சிருக்குமா. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினால 8 வினாடிகள் மட்டும்தான் அதை ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னு ஆய்வுகள் சொல்றாங்க. இப்ப நிதானம் அப்படிங்கறதே இன்றைய காலகட்டத்தில் இல்லை. இப்போ ஒரு இலக்கை வைக்கிறாங்க, இதுதான் நான் ஆக போறேன் அப்படின்னு இந்த இளைய தலைமுறை இலக்காக எதை வைத்தாலும் சரி, சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த இலக்கை விட்டு வெளியில போறாங்கன்னு சொன்னா நிதானம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இதை எப்படி சரி செய்யறதுன்னா, பெற்றோர்கள் அவங்களுக்காக நீங்க நேரம் செலவு செய்யும் நிதானத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, மிக முக்கியமான விஷயம் தான். யோசிச்சு பாருங்க.